தமிழக தலைமை செயலாளர் ராமமோகன ராவின் வீடு மற்றும் அவரது மகன் உறவினர் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிகாலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சோதனையில் ராமமோகன ராவின் நேர்முக உதவியாளர் சேகர் மற்றும் குமாரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை அண்ணா நகரில் உள்ள தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் வீட்டில் அதிகாலை 5:30 மணிக்கு சோதனையை தொடங்கிய வருமான வரித்துறை அதிகாரிகள் திருவான்மையூரில் உள்ள அவரது மகன் விவேக் வீடு, அலுவலகம் உட்பட 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். தலைமை செயலாளரின் மகனுக்கு நெருக்கமான 5 தொழில் அதிபர்களின் வீடுகளிலும், சித்தூரில் உள்ள அவரது மாமனார் பத்ரிநாராயணன் வீடு, பெங்களூருவில் உள்ள பத்ரிநாராயணனின் சகோதரர் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனை நடைபெற்று வந்த நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காலை 10 மணிக்கு ராமமோகன ராவ் வீடு, அவரது மகன் விவேக் வீடு மற்றும் தலைமை செயலகம் அலுவலகம் முன்பு துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதையடுத்து பிற்பகல் 1:30 மணிக்கு தலைமை செயலகத்திற்கு சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது தளத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். 12 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் ராமமோகன ராவ் மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 2 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டன. மேலும் அண்ணா நகரில் உள்ள ராமமோகன ராவ் வீட்டில் இருந்து 42 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. அவர் பயன்படுத்தி வந்த லேப்டாப் மற்றும் மின்னஞ்சல் கணக்குகள் போன்றவற்றையும் கையகப்படுத்தியுள்ள வருமான வரித்துறையினர் அவை குறித்து ஆய்வு நடத்தி வருவதாக தெரிகிறது.